அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஆரிகாமி பார்க்க போகிறோம். நம்ம எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். எதுவுமே வந்து நம்ம வெளியே வாங்க வேண்டிய கிராஃப்ட் கிடையாது, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பண்ண போகிற ஆரிகாமி பேர் வந்து மூவிங் ஃப்ளெக்ஸுகன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் ஒயிட் ஷீட்டு, புக்கில் இருக்க பேப்பர்ஸ் இல்லைனா நியூஸ் பேப்பர்ஸ் இதில் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேல், ரூலர் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பென் ஆர் ஸ்கெட்ச் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா ஒரு ரெண்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி இந்த லெஃப்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை இப்படி வந்து நம்ம ஹரிசோண்டலாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வெர்டிக்கலாக திருப்பி இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் மட்டும் நம்ம கிழிச்சு எடுக்க போகிறோம். இப்போ திருப்பி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி வெர்டிக்கலாக வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த இடத்தையும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடை நம்ம சென்டர் பாயிண்ட், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வந்து சென்டரில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் மெயினான ஒரு விஷயம். இந்த ரைட் எட்ஜை இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எட்ஜோட ஃபோல்ட் பண்ணி ஒரு வாட்டி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது ஃபோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வச்சு ஒரு வாட்டி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கேலும் ஒரு பென்னும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜிலேருந்து இந்த செகண்ட் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து 1, 2, 3, 4 ஃபோர்த்து லைன் அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க ஒரு மார்க்கிங், அதாவது 1, 2 இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த எட்ஜிலேருந்து சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜுக்கு ஒரு லைன். இப்போ நம்ம எப்படி லைன் போட்டிருக்கோமோ அதே லைனில் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது பாருங்க, இப்போ நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு ஃபோல்ட் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கம் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ரெண்டு எட்ஜையும் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளில் இந்த எட்ஜும் இந்த எட்ஜும், இந்த எட்ஜ் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டிங்கை நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி இருக்கிற அந்த ஃபோல்டிங்கில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். ஸோ இதுக்கு பேர் தான் மூவிங் ஃப்ளெக்ஸுகன். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீங்கள் விளையாடும் போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஒரு கிராஃப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.